ஹலோ நண்பா, இனிய தமிழ் பேசும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்குது நண்பா. அந்த அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாமே உங்களுக்கு ஃபுட்பால் அப்டேட்ஸ் தான். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபுட்பால் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு ஆள் கொடுத்துருவேன். நம்ம ஃபுட்பால் அப்டேட்ஸ், கிரிக்கெட் அப்டேட்ஸ், கபடி அப்டேட்ஸ், ஸ்போர்ட்ஸ், எல்லா விதமான ஸ்போர்ட்ஸை பற்றியுமே நம்ம வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நண்பா. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எல்லா நியூஸும் தெரியணும், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிறேன். நிறைய மேட்சஸை பற்றி இருக்குது ஃபுட்பால் அப்படின்னு, நிறைய ரூமர்ஸ். சிஎஃப்சியோட கோச் யார், கேபிஎஃப்சியோட கோச் யார், திருப்பி இன்னொரு கோச் ரூமருக்கு வந்திருக்காரு. அடுத்து சுமித் ரத்தி எந்த டீமுக்கு போகிறாரு, ஓபிஜே ஒடிசா எஃப்சிக்கு போகிறாரா இல்லை ஹைதராபாத் எஃப்சிக்கு போகிறாரா, அப்புறம் லாரன் தரா கேஎஃப்சி எஃப்சி தேங்க்யூ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால அவர் எந்த டீமுக்கு போவார் அப்படின்னு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கொர்த்தார் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னார்னா, இந்தியாவை பற்றி ஒரு நல்ல பேசியிருக்காரு, அதை பற்றி பார்ப்போம் நண்பா. சரி நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்கணும், ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னார்னா, கொர்த்தார் என்ன இந்தியன் ஃபுட்பாலர் சொன்னாங்க, இந்தியா ஷோ, அவர் என்ன சொன்னதை படிக்கிறேன். இந்தியா ஷோன் தட் தே ஆர் வெரி டிஃபிகல்ட் டீம் டு பீட், தே கன்சிடர் வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இன் ஈச் கேம். அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு காட்டியிருக்காங்க, ஆனால் அவங்க வெறும் ரொம்ப கொஞ்சமான கோல்ஸ் தான், ஒரு கோல் தான் நம்ம விட்டுருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நல்ல டீம் தான், என்ன பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் புவராக இருக்குது அவ்வளோதான் நண்பா. அடுத்த ரூமர் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இப்போ வந்து லாரன் தாரா வந்து இவர் லெஃப்ட் பேக்கு, இவரை வந்து மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 41.70. இவர் வந்து எந்த இதுக்கு போவார்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சிக்கு போவார். ஆல்ரெடி கேபிஎஃப்சி தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க இவருக்கு, அதனால் இவர் வந்து இவங்க இங்கே போவார். அடுத்த நம்ம ஊர் நம்ம மைக்கேல் சூசேராஜ் அண்ணன் வந்து எந்த டீமுக்கு போவார்னு பார்த்தீங்கன்னா ஏடிகேம்பில் இருந்தார், அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, ஆனால் அவனால் விளாட முடியல போன வருஷம். இந்த வருஷம் யாருக்கு போவார்னு பார்த்தீங்கன்னா ஏடிகேம்பி விட்டுருவாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்காங்க, ஏன்னா நிறையா பிளேயர் அங்கே இருக்காங்களாம் அந்த பொசிஷனுக்கு, லெஃப்ட் விங்க இருக்காங்க. அதனால் சூசேராஜனை வந்து கேரளா பிளஸ்டர்ஸ்க்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாபி ஜஸ்டின், இவரும் ஏடிகேம்பியில் தான் இருந்தார், இவரும் விட்டுட்டாங்க ஜாபி ஜஸ்டினை. இவர் ஒரு சென்ட்ரு ஃபார்வர்டு, தேவையே இல்லாமல் யூஸ் பண்ணாமல் வெட்டியாக வச்சுருந்தாங்க, நல்லா விளாண்டார் ஐ லீக்கில், அதுவும் பஞ்சாபுக்கு விளாண்டார். நான் இந்த மாதிரி இவர் விளாண்டதெல்லாம் பார்த்துருக்கேன், பஞ்சாபுக்கு வெறித்தனமாக விளாண்டார். இவராக போயிட்டு வீணாக்கிட்டாங்க, ஒரு வருஷம் அவர் ஆடவே இல்லை ஜாபி ஜஸ்டின்னு. நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிற மாதிரி ரூமர் வந்திருக்கு, எந்த டீமுக்கு போனாலும் நல்லது இவர், எனக்கு இவர் ரொம்பவே எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுமித் ரத்தி வந்து நிறையா டீமுக்கு ரூமர் வந்திருக்கு. கடைசியில் பார்த்தா இப்போ எஃப்சி கோவாவுக்கும் ரூமர் வந்திருக்கு நண்பா. சென்டர் பேக் பொசிஷனாக அவரோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 83.30 lakhs. அடுத்தது வரிசையாக அடுத்த பார்ப்போம், ஃபுட்பால் இந்தியன் டீமில் இகர் ஸ்டீமாக வந்து இந்தியன் நேஷ்னல் டீம் கோச் பண்ணப்போ வான் பண்ண வாட்டி ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காரு, 5 வாட்டி ட்ரா ஆகிருக்கு, லாஸ் வந்து 7 வாட்டி ஆகிருக்கு நண்பா. இதுதான் இகர் ஸ்டீமாக்கோட ரெக்கார்டு. அடுத்து டெப்ரியா பிரியா என்ன சொன்னால், ஒருத்தருக்கேன் குட் திங் யூ ஓன்ட் பிளே நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு ஜெயிச்சிருக்காரு நெக்ஸ்ட் மேட்ச்னு. அதுக்கு வந்து cannot but one drive seritan and rashish rai were fit to play, our rb is weak link for sure. நம்மளுக்கு வந்து ஆர்பி லெஃப்ட் ரைட் பேக் ஷோ வீக்காக இருந்திருக்கு, அது என்ன இப்போ அடுத்த மேட்ச் சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. வாட் ஹேப்பன் டு த ஸ்ட்ரைக்கர் வேர் கோயிங் ஃபார், ஓபிஜே எந்த கிளப்புக்கு போவார் அப்படின்னு டெப்ரியா கேட்டுக்கிறேன். இட் வாஸ் ஓபிஜே நவ் ஈ வாஸ் டிசைடட் டு, எனக்கு ஒரிசா எஃப்சி வேணாம், நான் ஹைதராபாத் எஃப்சிக்கு போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. பட் டோன்ட் வெரி, ஒரிசா ஃபென்ஸுக்கு இன்னும் நல்லா அப்டேட்டு, இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு நண்பா. அடுத்த சிஎஃப்சி அப்டேட், எனி க்ளூ மில்டி நேஷ்னாலிட்டி, ஐ ஹவ் நோ ஐடியா ஹூ இஸ் த கோச், ஜஸ்ட் இயர் சிஎஃப்சி இஸ் நவ் ரீச்சிங் அவுட் த ஃபாரின் பிளேஸ் பேஸ்ட் இன் த உட் கோச் இன்ஃபுல் இந்த கோச் ஹஸ் பீன் ஃபைனலைஸ்ட் ரைட், கோச் ஃபைனலைஸ் ஆகிடும் கொஞ்ச நாளில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு, பார்ப்போம் நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸோட கோச், இவர் ஒரு ரூமராக வந்திருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ஃபுட்பால் டீம் ஃபார் வேர்ல்டு இவன் உட்காந்து செட்டு பென் அந்த பேப்பர்ஸ் ஃபார் கேரளா பிளாஸ்டர்ஸ் ஃபார் அப்கமிங் ஆஃப் 5 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் செட் டு தஸ், இவர் வந்து செர்பியன் ஃபுட்பால்லேருந்து வந்திருக்காரு. இவரோட இதை பற்றி நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா கேவி ஃபேன்ஸ்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும், இவரை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 ஸ்டேக்கர்ஸ் எந்தெந்த டீமுக்கு போவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, டெப்ரியா டெம் 4 ப்ரூவன் ஸ்டேக்கர்ஸ் அண்ட் ஐஸ் ஆர் ஒர்த் கீப்பிங்,
ஐ அன்ஸ்பெஷலி இஃப் யூ ஏதர் நார்த் ஈஸ்ட்டுக்கு போவாங்க, இல்லை ஒடிசா எஃப்சிக்கு போவாங்க, இல்லை சிஎஃப்சி நம்ம சென்னை வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அது யாரெல்லாம் அந்த ஸ்டேக்கர்னு பார்த்தீங்கன்னா, அரிதானே, மார்சியோ, வலாஸ்கிஸ், அங்குலோ. என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் யார் வேணா அங்குலோ இல்லை வலாஸ்கிஸ் நண்பா, நான் அவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்களை எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஃப்சியோட மெயினான அப்டேட் இது, நம்ம தமிழ்நாட்டில் கூட வச்சுருப்போம். சென்னை எஃப்சியோட மியூட்டலி பாட் அமல் கோ அமை கோஷல் ஒஸ் த கிளப் ஆஃப் த கேபிசிட்டர் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸரை வந்து தேங்க்யூ சொல்லிட்டாங்க சிஎஃப்சி. அதை தான் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில், தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சிஎஸ்சி வுட் லைக் டு தேங்க் அமைஸ் ஃபார் தி சர்வீஸ் அண்ட் விஷ்யூம் வெல் ஃபார் ஃபியூச்சருக்கு அவருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. சிஎஃப்சி தான் நம்மளோட சிஇஓவாக இருந்தார், சிடிஓ, சிஇஓ கிடையாது, சிடிஓ, சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அமை கோஷல், இவரை வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டாங்க சிஎஃப்சி. அடுத்து இன்னும் ஒரு அப்டேட் இருக்கா, அந்த கோச்சை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன்பா. அவரை பார்த்தீங்கன்னா இவன் உக்மோக்கி, செரியன் ஃபுட்பால் மேனேஜர் தான் நண்பா, அண்ட் ஃபார்மர் பிளேயர், லாஸ்ட் மேனேஜர், அவர் லாஸ்ட்டாக மேனேஜ் பண்ண கிளப் நான் சிப்ரியட் ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் கிளப் ஆஃப் அப்போ லிமிசல் எஃப்சி. இவர் வந்து ஏஜ் வந்து 43, உசி சிபீரியா. டீம் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா அப்போலோ சிலிமான், கடைசியாக பண்ண அசோசியேஷன் ஃபுட்பால் மேனேஜராக இருந்திருக்காரு 2019. டே கொட்டினவங்க மேனேஜர் வச்சு டே ஆன்டி வேரப்லாம் ஜாயின் இருக்காரு நண்பா. இதான் நண்பா இந்த அப்டேட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த பெல் பட்டன் நமக்கு ஆல் கொடுத்துருங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.